புதுசாக ஒரு எஸ்கியூஎல் க்வெரி ஓப்பன் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கீபோர்டு வந்து ஆல்ட்ரா. ஸோ எல்டி ஆல்ட்ரா டேபிள், ஏன்னா நம்ம டேபிள் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன டேபிள் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டேபிளை யூஸ் பண்ணலாம், அதுக்கான காலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 காலம்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து கஸ்டமர் கோட் அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் கோட் வேண்டாம், சிட்டின்னு ஒரு காலம் இங்கே எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணலாம். ஓகே, முக்கியமாக நான் இது சொல்ல மறந்துருப்பேன் நினைக்கிறேன், இந்த காலமை இந்த கஸ்டமர் டேபிளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோமா உங்களுக்கு காலம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். இந்த காலம் ஃபோல்டருக்கு உள்ளே நம்ம இந்த டேபிளுக்கு என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்ற ஒரு காலம் இல்லை, நம்ம இதை இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ், நான் வந்து கஸ்டமர் டேபிளில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் என்னோட செகண்ட் லைன் வந்துக்கிறேன், ஸோ தட் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆட் புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். அந்த காலம் நேம் வந்து சிட்டி ஸ்பேஸ், அந்த காலம் சிட்டின்னு சொல்லிவிட்டு அது என்ன டேட்டா டைப் நான் சொல்லலை, நான் என்வார் கார் அடிச்சு வச்சுக்கிறேன். அண்ட் டோட்டல் டோட்டலாக அதோட சைஸ் வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கமாண்டை வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட். ஸோ கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய டேபிள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்றது வந்து காலம் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு இந்த சிட்டி காலம் வேண்டாம், நான் இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சேம் சின்டெக்ஸ் தான், ஜஸ்ட் ஆல்டர் டேபிள் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல ட்ராப்னு ஒரு கீவேர்ட் போடணும். ட்ராப் ஸ்பேஸ் காலம், ஏன்னா நம்ம காலமாக தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், அதனால தான் நான் ட்ராப் காலம் அப்படின்னு நான் போடுறேன். ஸ்பேஸ் சிட்டி, எந்த காலமை ட்ராப் ரிமூவ் பண்ணணுமோ அதை நான் போடுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த சிட்டி அப்படின்ற காலம் ரிமூவ் ஆகிருக்கணும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், திரும்பி காலம் ஃபோல்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சிட்டி ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு காலம் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போது இந்த இமெயில் ஐடின்னு இருக்குல்ல, இந்த இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். அதாவது இந்த இமெயில் அப்படின்ற ஸ்பெல்லிங் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த காலமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் ரிமூவ் பண்ணேன்னா இந்த காலமில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு டிலீட் ஆகிடும். பட் அதுவே நான் வந்து இதை ரீநேம் பண்ணேன்னா எனக்கு இந்த காலமில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே இருக்கும், பட் காலம் நேம் மட்டும் எனக்கு ரீநேம் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸிக்யூட் எஸ்பி அண்டர் ஸ்கோட் ரீநேம் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸ்பேஸ் இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கணும். இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ள நம்மளோட டேபிள் நேம், அதாவது கஸ்டமர் நேம், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டாட், அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்க எந்த காலமை நீ சேஞ்ச் பண்ணணும், எந்த காலமை வந்து நீ ரீநேம் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அது வந்து இமெயில் ஐடி. ஸோ இந்த நேம் இதை நான் அப்படியே நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு கமா போட்டு அந்த காலத்துக்கான புது ஸ்பெல்லிங்கை நம்ம இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் கொடுக்கணும். ஸோ நான் அதுக்கு இமெயில் அண்டர் ஸ்கோர்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் கமா இப்போ ரெண்டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே காலம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம காலம் தான் ரீநேம் பண்ண போகிறோம், அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே முக்கியமாக சொல்லுவோம், சேஞ்சிங் எனி பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் குட் பிரேக் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர். இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜர் இல்லை ஸ்டோர் ப்ரொசீஜர் ஒரு பெரிய கோடு வியூஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் இந்த ரீநேம் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கோடை வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிஹைனிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் என்னுடைய இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னுடைய டேபிளை. அண்ட் காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்ற காலம் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும்.